உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக, அரசு பாராமுகமாக இருப்பதால் வடக்கு கிழக்கில் வியாழனன்று கடையடைப்பு, கிளிநொச்சியில் போராட்டம் நடத்தும் காணாமல் போனோரின் உறவினர்கள் அழைப்பு என்பதாக தலைப்புச் செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. கிளிநொச்சி மற்றும் பவுனியா மாவட்டங்களில் மாத்திரமல்லாது வடக்கு கிழக்கின் அனைத்து மாவட்டங்களிலும் எதிர்வரும் வியாழக்கிழமை கடையடைப்பு போராட்டத்தை நடத்த அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். இவ்வாறு கிளிநொச்சி மாவட்ட காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கங்களின் இணைப்பாளர் வலியுறுத்தியுள்ளதாகவும் அந்த செய்தி அவ்வாறு நீண்டு கொண்டே செல்கிறது. இந்த காணாமல் ஆக்கப்பட்டோரின் விடயம் தொடர்பிலான தற்போதைய நிலைப்பாடு இவ்வாறு காணப்படுகிறது. ஜெயச்சந்திரன், காணாமலாக்கப்பட்டவர்களுடைய உறவினருடைய போராட்டம் 60 நாட்களுக்கு மேலாக இரண்டாவது மாதத்தை நிறைவு செய்து 3வது மாதத்துக்குள் அவர்கள் செல்கிறார்கள். ஆரம்பத்தில் அவருடைய போராட்டத்தினுடைய வடிவம் மாறும் என்று இடையிலே அவர்கள் அறிவித்திருந்தார்கள். இங்கே மக்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லப்படுகின்ற எமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எமது மாகாண சபை உறுப்பினர்கள் இந்த காணாமலாக்கப்பட்டவர்கள் உறவினர்கள் தொடர்பில் விதமான நடவடிக்கைகளையும் முன்னெடுக்காத நிலைதான் இருக்கிறது. குறிப்பாக இந்த அரசு கொடுத்த வாக்குறுதிகள், இந்த அரசுடன் நல்லிணக்கத்தை கொண்டிருக்கிற தமிழ் தேசிய கூட்டமை உறுப்பினர்கள் அல்லது தலைமைகள், குறிப்பாக திரு சுமந்திரன், திரு சம்பந்தர் போன்றவர்கள் எவ்விதமான நடவடிக்கைகளும் எடுக்காத சூழலில் மக்கள் தாங்களாக வீதியிலே இறங்கி போராட ஆரம்பித்தார்கள். அது இன்றும் தொடர்கிறது. மக்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து, அதாவது காணாமலாக்கப்பட்ட உறவினருடைய போராட்டத்தை தொடர்ந்து தமிழ் மக்களும் வெகுவாக அவர்களுக்கு ஆதரவு வழங்கி வருகின்ற சூழலிலே அவ்வப்போது இந்த எமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் அவர்களிடம் சென்று கதைத்து போட்டு அவர்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அங்கே சொல்லிவிட்டு வருகிறதையும் அது மட்டும் நடைபெறுகிறதே தவிர வேறு எந்தவித நடவடிக்கைகளையும் எமது உறுப்பினர்கள் எடுக்காத சூழலில் இப்போது கிளிநொச்சி மாவட்டத்திலே முதலில் ஆரம்பித்தது கடையடைப்பு போராட்டம் எதிர்வரும் 27ஆம் தேதி நடத்தவிருப்பதாக முதல் கிளிநொச்சியிலே சொன்னார்கள். கிளிநொச்சி மாவட்டம் மட்டும், அதுக்கு பின்னர் பவுனியா வர்த்தக சங்கமும் பவுனியா சமூகத்தினரும் தாங்களும் இந்த காணாமலாக்கப்பட்ட மக்களுக்கான போராட்டத்தில் இணைந்து கொள்வதாக பவுனியா வர்த்தக கடைகளையும் மூடி அவர்களும் போராட்டத்தை தொடரப்போவதாக சொன்னார்கள். அதுக்கு பின்னர் இப்பொழுது கிளிநொச்சியிலே காணாமலாக்கப்பட்ட சங்கத்தின் உறவினர்கள் வடகிழக்கு முழுவதும் 27ஆம் தேதி கடையடைப்பை நடத்தி எதிர்ப்பை வெளிக்காட்டுமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இங்கே யாழ்ப்பாணத்திலிருந்து வணிகர் கழகம் இதுவரை எந்த விதமான தகவல்களையும் வெளியிடவில்லை. அதே போல் மன்னார், அதே போல் முல்லைத்தீவிலும் இதுவரை உத்தியோகபூர்வமாக அவர்கள் தகவல்களை வெளியிடாத போதிலும் பெரும்பாலும் 27ஆம் தேதி வடகிழக்கு முழுவதிலும் முற்றுமுழுதாக கடையடைப்பு நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இங்கே மக்களாக இப்பொழுது போராட முனைந்திருக்கிறார்கள் தங்களுடைய உறவுகளை மீட்பதற்காக. இந்த உறவுகளை மீட்கிற விடயம் தொடர்பிலே எந்த விதமான ஒரு திறந்த போக்கையும் இந்த அரசு மேற்கொள்ள தயாரில்லை. முதல் காணாமலாக்கப்பட்ட ஒரு அலுவலகம் ஒன்று, காணாமலாக்கப்பட்டவர்கள் அலுவலகம் ஒன்று அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்பட்டது. அதுவும் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 2 வருட கால அவகாசத்தினை ஐக்கிய நாடுகள் சபை இலங்கை அரசுக்கு கொடுத்ததினால் இன்னும் அது காலதாமதமாகலாம். அதற்கான வாய்ப்புகளிலே என்று ஒரு புறம் இங்கே இருக்கும். மறுபுறையில் எந்த விதமான பின்னடைவும் இல்லாமல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்த காணாமலாக்கப்பட்டவர்களின் அலுவலகம் அமைப்பதற்கூடாக படையினரை காட்டிக் கொடுக்க போகிறார்கள், சர்வதேசத்தில் விசாரணை நடை போகிறது என்பது போல இனவாதத்தை கற்றிக் கொண்டு கொழும்பிலேயும் தெற்கிலேயும் சாதாரணமான சிங்கள மக்களை ஒரு புறம் திசை திருப்பிக் கொண்டிருக்க எதுவுமே செய்ய முடியாத நிலையில் இங்கே கூட்டு அரசாங்கம், உங்களுக்கு தெரியும் மைத்திரிகளில் கூட்டு அரசாங்கம் இருக்கு, அவர்களுக்கு துணை போய் அல்லது அவர்களுக்கு ஆட்சியாளர்களுடன் பங்காளிகளாக இருக்கின்ற உங்களுக்கு தெரியும் பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவராக இருக்கின்ற செல்வம் அடைக்கலநாதன், அதே போல எதிர்க்கட்சி தலைவராக சம்பந்தர் ஐயா என இந்த அரசும் எந்த விதமான மாவை ஐயா சொன்னது போல நல்லாட்சி அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை கொடுக்க முடியாத நிலையிலே இங்கே தமிழ் தேசிய கூட்டமும் இருக்கிறது. ஆனால் மக்கள் தொடர்ந்தும் போராட்ட உணர்வோடும் உறவுகளை மீட்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தீவிரமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியவாறு இருக்கிறது. அடுத்ததாக உதயன் பத்திரிகையில் முதல் பக்கத்தில் இடம் பிடித்திருக்கிற மற்றொரு செய்தியாக, பலாலி வானூர்தி தள விரிவாக்கத்திற்கு மேலும் காணிகளை சுவீகரிக்க கூடாது, வடக்கு மாகாண சபை தீர்மானம் நிறைவேற்றும் என்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. பலாலி வானூர்தி தளத்தை விரிவாக்கும் போது மேலும் காணிகள் சுவீகரிக்கப்படக்கூடாது என்று வலியுறுத்தி வடக்கு மாகாண சபையில் பிரேரணை நிறைவேற்றப்பட உள்ளது. வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவர் CVK சிவஞானம் பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரேரணியாக இதனை முன்மொழிய உள்ளதாகவும் அந்த செய்தி அவ்வாறு நின்று கொண்டே செல்கின்றது. உதயன் பத்திரிகையின் 4ஆம் பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்ற செய்தியாக, வடக்கு அதிகாரிகள் குழு ஆஸ்திரேலியா பயணம், கடல் நீரை குடிதண்ணீர் நீராக்கும் திட்டம் குறித்து நேரில் ஆராய்வு என்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. கடல் நீரை குடிதண்ணீராக்கும் திட்டம் தொடர்பில் நேரில் பார்வையிட்டு அது தொடர்பில் ஆய்வு மேற்கொள்ளும் நோக்கில் வடக்கு மாகாண அதிகாரிகள் 15 பேர் அடங்கிய குழுவினர் ஆஸ்திரேலியாவிற்கு நேற்று அதிகாலை பயணமாகினார் என்பதாகவும் அந்த செய்தி அவ்வாறு நின்று கொண்டே செல்கின்றது.
உதயன் பத்திரிகையின் 18 பக்கத்தில் இடம் பிடித்திருக்கிற இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக கழிவகற்றல் அத்தியாவசிய சேவையாக பிரகடனம் என்பதாக ஆசிரியர் தலையங்கம் இடம் பிடித்திருக்கிறது. இந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்பிலான சாராம்சம் எவ்வாறு இருக்கிறது? உதயன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் கழிவகற்றல் முகாமைத்துவம் தொடர்பாக உதயன் ஆசிரியர் தனது ஆசிரியர் தலையங்கத்தை தீட்டியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், தொட்டமுள்ள பகுதியில் அண்மையில் ஏற்பட்ட இந்த குப்பைகளினால் ஏற்பட்ட அனர்த்தத்தின் தொடர்ச்சியாக குப்பைகள் தொடர்பிலே இப்பொழுது பல்வேறு நடவடிக்கைகளை அரசு சார்ந்தவர்கள் மேற்கொண்டிருப்பதை மேற்கோள் காட்டியிருக்கின்றார் ஆசிரியர். அதிலே குறிப்பாக 30 மேற்பட்டோர் இறந்து போனது தொடர்பிலே சாடியிருக்கின்ற ஆசிரியர் இங்கே குப்பை அகற்றுவதை ஒரு முக்கிய விடயமாக பிரகடனம் செய்திருக்கிறார். முக்கிய கடமையாக பிரகடனம் செய்திருக்கிறார். ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன விசேட வர்த்தமானி மூலம் அவர் அந்த அறிவித்தலை விடுத்திருக்கிறார். எனவே உள்ளூராட்சி மன்றங்களின் அத்தியாவசிய சேவையாக அது பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பதை ஆசிரியர் குறிப்பிட்டு காட்டி இந்த குப்பைகளை மீள் சுழற்சி செய்வதும் அதை நல்ல முறையில் பயன்படுத்துவதும் நல்ல விடயங்களை திறமையை தவிர அது சரியான முகாமைத்துவம் இல்லாவிட்டால் பல்வேறு சீரழிவுகளையும் சுற்றுச்சூழலுக்கான பாதிப்பையும் ஏற்படுத்தும் என்ற விடயங்களை உள்ளடக்கி உதயன் ஆசிரியர் தனது ஆசிரியர் தலையங்கத்தை பொதுவாக கழிவகற்றல் தொடர்பில் கழிவகற்றல் முகாமைத்துவம் தொடர்பிலே அந்த ஆசிரியர் தலையங்கத்தை தீட்டியிருப்பதை காணக்கூடியவாறு இருக்கிறது. அந்த ஆசிரியர் தலையங்கத்துடன் உதயன் பத்திரிகையில் இடம் பிடித்திருந்த முக்கிய செய்திகளை பார்த்தோம். அடுத்ததாக கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற வீரகேசரி பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கின்ற செய்திகளை பார்க்கவிருக்கின்றோம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக காணாமல் போனோர் பிரச்சினைக்கு இலகுவில் தீர்வு காண முடியாது, போதுமான விசாரணைகளை அரசாங்கம் நடத்த வேண்டும் என்கின்றார் விக்னேஸ்வரன் என்பதாக பிரதான தலைப்புச் செய்தி இடம் பிடித்திருக்கிறது. மற்றும் திருமலை எண்ணெய் குதங்களை இந்தியாவிற்கு வழங்குவது குறித்து இறுதி தீர்மானம் இல்லை, பிரதமரின் இந்திய விஜயத்தின் போது ஒப்பந்தம் கைச்சாத்திடுவதில் சந்தேகம் என்கின்றார் அமைச்சர் சந்திமா என்பதாக ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. திருகோணமலை எண்ணெய் குதங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் இன்னும் இறுதி கட்டத்தினை எட்டவில்லை. எனவே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் இந்திய விஜயத்தின் போது மேற்படி விவகாரம் குறித்து ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவது சந்தேகத்திற்கு இடமானது என பெட்ரோலிய வளத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளதாகவும் அந்த செய்தி அவ்வாறு நின்று கொண்டே செல்கிறது. இந்த எண்ணெய் குதங்கள் தொடர்பிலான தகவல் எவ்வாறு இருக்கிறது ஜெயச்சந்திரன்? இந்த திருகோணமலை எண்ணெய் குதங்களினுடைய தொடர்ச்சியாக நேற்று இரவு 12 தொடக்கம் இலங்கை முழுவதும் பெட்ரோல் வர்த்தக சங்கத்தினர் அவர்கள் பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்பொழுது யாழ்ப்பாணத்திலும் எண்ணெய் பெட்ரோல் மண்ணெண்ணெய் வாங்குவது டீசல் அடிப்பதில் வாகன சாரதிகள் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொள்கிறார்கள். அதே போல நேற்றிரவே கொழும்பிலே இந்த பிரச்சனை ஒரு சிக்கலான விடயத்தை தோற்றுவித்திருக்கிறது. இந்த சீன இந்திய இலங்கை ஆகிய உறவு என்பது ஒரு சமாந்தர கோட்டிலே நகர்த்த வேண்டிய தேவை இலங்கைக்கு இருக்கிறது. சீனா ஹம்பாந்தோட்டையிலே தனது துறைமுக திட்டத்தை முன்னெடுக்க, அது தவிர கொழும்பு நகர திட்டம் கொழும்பு நிதி நகரமாக மாற்றப்பட்டு அந்த திட்டமும் முன்னெடுக்க, இதனால் சீற்றம் கொண்டிருக்கிற இந்தியாவை திருப்திப்படுத்தும் நோக்கில் இந்தியாவுக்கு திருகோணமலையில் எண்ணெய் குதங்களை கொடுக்க ஆட்சியாளர்கள் முன்வர மஹிந்த அணியினர் அதனை எதிர்க்க, இப்பொழுது பெட்ரோலிய சங்கத்தினர் விற்பனை சங்கத்தினரும் அதை எதிர்க்க இப்பொழுது ஒட்டுமொத்தமாக ஒரு சிக்கல் நிலையை தோற்றுவிக்கிறது. இங்கே 101 எண்ணெய் குதங்கள் திருகோணமலையில் பிரிட்டிஷ்காரர்கள் இங்கே ஆட்சியாளர்களாக இருந்தபோது அமைத்தார்கள். அதிலே 93 குதங்கள் நல்ல நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏறத்தாழ ஒரு 15 குதங்கள் இப்பொழுது பெட்ரோலிய கோர்பரேஷன் கூட்டுத்தாபனம் பயன்படுத்தி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது 1948 இலங்கைக்கு சுதந்திரம் கொடுத்துவிட்டு பிரிட்டன் போனபோது, அதன் பின்னர் 10 கழித்து 1958 என்று நினைக்கிறேன் $50,000 கொடுத்து இலங்கை இந்த பெட்ரோலிய குதங்களை பிரிட்டனிடமிருந்து பெற்றுக்கொண்டது. இப்பொழுது ஒரு தொகையை வாங்கி கொண்டு அதனை இந்தியாவுக்கு கொடுப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிலே 3 குதங்கள் பழுதடை நிலையில் இருப்பதாகவும் ஏனையவை நல்ல நிலையில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இதற்கு கடுமையான எதிர்ப்பினை அமைச்சரவையிலே இதற்கு எதிர்ப்பு எழுந்தபோது ரணில் விக்ரமசிங்க ஒரு அமைச்சரை பார்த்து ஒரு குறைவான சிங்களத்தை பாவித்து, அதாவது தரமற்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தி எங்களுக்கு இந்தியாவுடைய உறவு நிலை தேவை என்று விழித்ததாகவும் அண்மையில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியே பேசிக்கொண்டதை கேட்கக்கூடியவாறு இருந்தது. அதே போல இப்பொழுது மஹிந்த அணியினரும் வெகுவாக அதனை எதிர்க்கிறார்கள். அதே போல பெட்ரோலிய சங்கத்தினர் எதிர்க்கிறார்கள். இந்த நிலையிலே மோடியினுடைய இருக்கிறது, இலங்கை வந்து இந்தியாவை திருப்திப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த சூழலிலே இது ஒரு சிக்கலான நிலைமை இருக்கிறது. இது எவ்வாறு ராஜதந்திர ரீதியாக இந்தியாவும் இலங்கையும் அணுகப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
அடுத்ததாக வீரகேசரி பத்திரிகையின் இரண்டாம் பக்கத்தில் இடம்பிடித்திருக்கின்ற செய்தியாக, சர்வதேச நீதிமன்றில் தண்டிக்கும் உரிமையை வழங்கும் சட்டமூலத்தை கொண்டு வருவதற்கு கடும் முயற்சி, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த குற்றச்சாட்டு என்பதாக ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. யுத்தத்தை முடிவிற்கு கொண்டு வந்த நபர்களை யுத்த குற்றவாளிகள் என்ற பெயரில் சர்வதேச நீதிமன்றில் தண்டிக்கும் உரிமையை வழங்கும் சட்டமூலம் ஒன்றை பாராளுமன்றத்தில் கொண்டுவர அரசாங்கம் முயற்சித்து வருகின்றது. புலம்பெயர் அமைப்புகளிலும் சர்வதேச நாடுகளின் தேவைக்கு அமைய எம்மை தண்டிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளதாகவும் அந்த செய்தி அவ்வாறு நின்று கொண்டே செல்கின்றது. வீரகேசரி பத்திரிகையின் இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக, மாயக்கல்லி மலை விவகாரத்துக்கு உடனடி தீர்வு அவசியமானது என்பதாக ஆசிரியர் தலையங்கம் இடம்பிடித்திருக்கின்றது. இந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்பிலான சாராம்சம் இவ்வாறு இருக்கிறது. வீரகேசரி பத்தினுடைய ஆசிரியர் தலையங்கத்திலே அம்பாறை மாவட்டத்திலே இறக்க காமம் என்று சொல்லப்படுகின்ற பிரதேச செயலக பிரிவிலே இந்த மாயக்கல்லி மலை என்ற ஒரு பிரதேசம் இருக்கிறது. அதைத்தான் இப்போ மாயக்கல்லி மாயக்கல்லி என்று பெரும்பாலும் ஊடகங்கள் அதனை இப்பொழுது செய்திகளாக வெளியிட்டு கொண்டிருக்கின்றன. இந்த மாயக்கல்லி பிரதேசத்திலே பௌத்த பிக்குகள் பௌத்த விகாரைகளையும் அரச மரங்களையும் நடுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். ஆரம்பத்திலே 6 மாதத்துக்கு முன்னர் அங்கே ஒரு விகாரை அமைக்க முற்பட்ட போது சின்ன முருகநிலை எழுந்து பின்னர் அது கைவிடப்பட்டது. பின்னர் மீண்டும் கடந்த வியாழக்கிழமை தனியார் முஸ்லீம் மக்களுக்கு சொந்தமான தனியார் காணிகளிலே அம்பாறையிலே இந்த மாயக்கல்லி பகுதியிலே இரக்ககாம பிரதேச செயலக பிரிவிலே இந்த மாயக்கல்லி மலைப்பகுதியிலே அரச மரங்களை நட்டும் அத்திவாரங்களை தோண்டி விகார்கள் அமைப்பதற்கு முயற்சித்த பொழுது அந்த காணிக்கு உரிமையாளர் மற்றும் ஏனைய முஸ்லீம் மக்களும் இணைந்து அங்கே சென்ற உடன் 2 இந்த பிக்குகளுக்கும் தீரர்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையில் ஒரு முருகல் நிலை எழுந்து அது பின்னர் கைகலப்பு வரை சென்று போலீசார் அங்கே இறங்கி கழகத்தடுப்பு போலீசார் எல்லாம் இறக்கப்பட்டு ஒரு அமைதி நிலை கொண்டு வரப்பட்டு இப்பொழுது போலீசாரனுடைய நடவடிக்கைகளை அடுத்து எதிர்வரும் 17ஆம் தேதி மே மாதம் 17ஆம் தேதி வரை எந்த ஒரு சாராரும் அந்த பகுதியிலே எந்த விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆக உங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக கிழக்கு பிரதேசத்திலே இந்த தனியார் காணிகளிலே தனியாருக்கு சொந்தமான காணிகளிலே புத்த சிறைகளை அமைப்பதும் விகாரைகளை அமைப்பதும் இதற்கூடாக சிறுபான்மையின சமூகத்தோடு பெரும்பான்மையின சமூகத்தினுடைய முருகல் நிலையை அதிகரித்து அல்லது அதனை வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்வது போல சில பிக்குகள் கிழக்கு மாகாணத்தில் நடவடிக்கைகளை எடுக்க வடக்கு மாகாணத்திலே 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவு பெற்றதன் பின்னர் இது ஆசிரியர் தலையங்கத்தில் சொல்லப்பட்டு ஆசிரியர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் மேலதிகமாக நாங்கள் சொல்வதாக இருந்தால் வடக்கிலே உங்களுக்கு தெரியும் பல பிரதேசங்களிலே இங்கே புத்த விகாரை பௌத்த விகாரைகளும் தொடர்ந்தும் அது கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. கிளிநொச்சி கனகாம்பிகை அம்மன் கோயிலுக்கு அருகாமையிலேயே அது கட்டப்பட்டது. அதை பற்றி நாங்கள் ஒரு சில செய்திகள் வரும், ஒரு சில ஆர்ப்பாட்டங்களை மக்கள் செய்வார்கள், அதுக்கு பின்னர் நாங்கள் அதை மறந்து போவதுண்டு. ஆனால் இந்த பௌத்த விகாரை அமைப்பதும் புத்த சிலைகளை அமைப்பதும் அரச மரங்களை நடுவதும் தொடர்கதையாகவே இருக்கிறது. இது எந்த விதத்தில் இன நல்லிணக்கத்திற்கு வழிவகுக்கும் என்று பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அடுத்ததாக வீரகேசரி பத்திரிகையில் இடம்பிடித்திருக்கின்ற விளையாட்டுச் செய்தியாக, கனிஷ்ட தேசிய மெய்வல்லர் போட்டியில் தங்கம் வென்ற சங்கவி அனிதா என்பதாக கட்டமிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி இடம்பிடித்திருக்கிறது. கனிஷ்ட தேசிய மெய்வல்லர் போட்டிகளில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரன் அனிதாவும் சந்திரசேகரம் சங்கவியும் தங்கப்பதக்கங்களை சுவீகரித்துள்ளனர். தேகமுவில் மஹிந்த ராஜபக்ஷ விளையாட்டரங்கில் தேசிய கனிஷ்ட மெய்வல்லர் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் முதலாம் நாளான நேற்று நடைபெற்ற 23 வயதிற்குட்பட்ட பெண்களுக்கான கோலோன்றி பாய்தலில் யாழ் மகாஜன கல்லூரியின் அனிதா 3.40 மீட்டர் உயரம் தாவி தங்கப்பதக்கத்தை சுவீகரித்துள்ளதாகவும் அந்த செய்தியை வரணிண்டு கொண்டே செல்கிறது. இந்த தகவலுடன் தமிழ்வன் தொலைக்காட்சியின் இன்றைய பத்திரிகை நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. மீண்டும் நேர்களே, நாளை காலை மற்றும் ஒரு இன்றைய பத்திரிகை நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் சந்திக்கும் வரை உங்கள் யாவருக்கும் அன்பு வணக்கம் கூறி பிரியமுடன் பிரிவது ஜெயச்சந்திரன் மற்றும் தாரணி. வணக்கம் நேர்களே. வணக்கம்.